यस्य वाकृति पर्यन्ताय तेराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। कृष्णो रक्षतु नो जगत्रय गुरुः कृष्णं नमस्याम्यहं। कृष्णे नामरशत्रवो विनिहताः कृष्णाय तस्मै नमः। कृष्णा देवसमुत्थितं जगदिदं कृष्णस्य दासोऽस्म्यहं। कृष्णे तिष्ठति सर्वमेतदखिलं हे कृष्ण संरक्ष मां। कलये सततं करुणाजलधिं करुणाविषयं कमलाधिपतेः। कलिवैति शठाधिपचोरसिकं कविताहर्किककेसरिसूरिगुरुम्। श्री विष्णु चित्त कुलनंदन कल्पवल्ली श्रीरंगराज हरिचंदन योगदृश्याम साक्षात् क्षमां करुणया कमलामिवान्याम गोदाम अनन्य शरणः शरणं प्रपद्ये। नीलातुंगस्तन गिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरस्सिद्धमध्यापयन्ति। सोच्छिष्टायां सजनिगलितं यावलात्कृत्य भुङ्क्ते गोदाः तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। कर्तृकरवैकणङ्कल् पलकरन्द् शत्राहरतिरलरिय चन्द्र चरुच्चैयुं कुट्रपन्रिल्लाद कोवलरुधं पुर्कोडिये। उन्पुट्रवल्कुल् पुनमयिले पोदरायि सुत्रत्तु तोळिमारिल्लारुं वन्द् நின்முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்று குரங்கும் பொருளேலோரெம்பாவாய். திருப்பாவை பாசுரங்கள்ல ஐந்து பாசுரங்களுக்கு ஒரு சங்கதி ஒரு விஷயம் என்பதாக சொன்னார். முதல் 5 பாசுரங்கள் நோன்பு விஷயமானது, 2 பாசுரங்கள் தோழிமார்களை எழுப்பும் பாசுரம், அதில் கிருஷ்ணானுபவத்தில் புதியதாக இருந்திருக்கிற தோழிமார்களை எழுப்பும் பாசுரங்களாக 2-5 பாசுரங்கள் அமைந்தன. அடுத்ததாக 3-5 பாசுரங்கள். இந்த 3-5 பாசுரங்களும் தோழிமார்களை எழுப்பும் பாசுரங்கள் தான். ஆனால் இதுக்கு முன் 5 பாசுரங்களுக்கும் வித்தியாசம் என்னென்னா, இவர்கள் எல்லாரும் கிருஷ்ணானுபவத்தில் திளைத்தவர்கள், அவர்களை எழுப்பும் பாசுரங்கள் இந்த 5 பாசுரங்கள் என்பதாக சொல்கின்றார். இதற்கு முன் பாசுரம், அந்த பாசுரத்திலே நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் என்ற பாசுரம். அந்த பாசுரத்திலே கிருஷ்ணனுக்கு ஒரு கிருஷ்ணனையே தவிக்க விட்ட பெண் ஒருவளை எழுப்புவதாக அமைந்திருந்தது. அதாவது கிருஷ்ணன் தோழிமார்களை படுத்தும் பாட்டை கிருஷ்ணனை படும்படி செய்த ஒரு தோழியை எழுப்பினாள். இப்பொழுது கிருஷ்ணனுக்கு எல்லா விதத்தாலும் ஏற்ற அழகினாலும் ஆபிஜாத்தியத்தினாலும் வயதினாலும் எல்லா விதத்தினாலும் ஏற்றவளாக இருந்திருக்கிற ஒரு சிறந்த பெண்மணியை எழுப்புகிறார்கள் என்று இந்த பாசுரத்துக்கு அவதாரிக்கையாக சொல்லப்படுகிறது. திருவாயிரபாடியில் கண்ணன் ஒருத்தனே அவனே மகனாக இருக்கான். அதாவது திருவாயிரபாடியில் கண்ணன் காலத்தில் ஒவ்வொரு ஆத்துலேயும் ஒவ்வொரு குழந்தை இருக்க தான் இருக்கும். ஒன்றும் ஒவ்வொரு எத்தனையோ குழந்தைகள்லாம் இருந்துதான் இருந்துருக்கும். அப்படி இருந்தால் கூட அந்த கண்ணன் விஷயத்தில் எல்லாருக்கும் ஒரு தனியான ஒரு பிரீத்தி. அதே மாதிரி திருவாயிரபாடியில் இருந்துருக்கிற எத்தனையோ பெண்மணிகள், அவர்கள் எல்லாரையும் காட்டிலும் இப்போ நாம் பார்க்குறோமே இவளிடத்தில் அவளுக்கு திருவாயிரபாடியில் இருக்கிறவர்கள் எல்லாருக்குமே அதீதமான ஒரு பிரீத்தி இருந்துதான். அப்படிப்பட்ட பெண்ணை எழுப்புகிறார்கள் என்று சொல்லணும். அதோடு இதனால் என்ன ஆயிடுத்து, அழகிலேயோ ஆபிஜாத்தியத்திலேயோ அல்லது வயதிலேயோ எதுலேயுமே கண்ணனுக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாதவள் என்கிற ஒரு எண்ணத்தினாலே நாம் கண்ணனை அடைய வேண்டும் என்று நினைப்பது போல அவனும் நம்மை அடைய வேண்டும் என்று நினைக்கலாம் இல்லையா. அவன் நம்மை நினைத்து நம்மிடத்தில் அவன் வரட்டுமே என்று நினைத்து கொண்டு இவள் படுத்திருக்காளாம் இவள்.
அப்படிப்பட்டவர்களாக எழுப்பிறுகிறார். எம்பெருமானுடைய மனசுல இடம்பெற வேணும்னு பக்தர்கள்லாம் பெரிய தபஸ் பண்றா. ஆனா பெருமாளும் இவாளுடைய மனசுல நாம இருக்கணுமேனு அவரும் பெரிய தபஸ் பண்றாராம். இதுதான் வித்தியாசம். இதுல என்ன, இதையும் சொல்றவர் ஆழ்வார் தான். பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வகரமாக்கி வைத்தான், வைத்ததன்று என்னுள் புகுந்தான், கோர மாதவம் செய்த நின்கொள் அறியேன் அரங்கத்தம்மான், திருவாகரமார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே. பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான். எம்பெருமான் அவனிடத்துல நாம சரணாகதி பண்ண உடனே நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாவற்றையும் போக்கடித்தது. இதுதான் பெரிய பாரமா இருந்தது. நம்மளுடைய கர்மா எல்லாவற்றையும் போக்கடித்து விட்டு என்னைத்தன் வாரமாக்கி வைத்தான். அவனுக்கு அடிமையாக நம்ம பண்ணினான். அத்தோட மாத்திரமில்ல, வைத்ததன் என்னுள் புகுந்தான். அவன் அவனுக்கு அந்த சேஷத்துவ விருத்தியை நான் என்ன பண்ணும்படியாக சொன்னதோடு மாத்திரமில்லாத என் மனசுலையும் அவன் புகுந்துட்டான். இதுக்கு இந்த மாதிரி என் மனசுக்குள்ள புகுவதற்காக அவன் எவ்வளவு தபஸ் பண்ணானோ தெரியாது. கோர மாதவம் செய்த நுண்கொள் அறியேன் அரங்கத்தம்மான், அவன் எவ்வளவு தபஸ் பண்ணான்றது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றார். இந்த கோரமாதவம் செய்த நுண்கொள் என்பதற்கு முனிவாகன பாகத்துல சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்றார். கோரமாதவம் செய்த நுண்கொள் அறியேன், அனாதிகாலம் இழந்த வஸ்துவை பெறுவதற்கு அகர்மவசியனான ஈஸ்வரன் தானே அவதார க்ஷேத்திரமான திருவயோத்தியையும் விட்டு விட்டு ஆசிரிதன் இருப்பிடமான லங்கையிலும் போகாதே, கங்கையின் புனிதமான காவிரி நடுவுபாட்டிலே அதிகோரமாய் அதிமகத்தாய் இருப்பதொரு தபஸ் பண்ணினானே பண்ணினானோ அருகிலேன். இதுக்கு வியாக்கியானம். இவர் அனாதிகாலம் இழந்த வஸ்துவை பெறுவதற்கு, இந்த ஜீவாத்மா எம்பெருமானுடைய வஸ்து, இந்த எம்பெருமானுடைய வஸ்துவை இத்தனை நாள் வரைக்கும் இந்த ஜீவாத்மாக்கள்லாம் தன்னுடையது தன்னுடையதுன்னு நினைச்சிருந்து அந்த அசலாரனுடைய வஸ்துன்ற எண்ணமே இவாளுக்கு இல்லாத இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிறவாளை தான் இழந்த வஸ்துவை மீண்டும் பெறுவதற்காக அந்த எம்பெருமானை அடைவதற்காக இவாள்லாம் எம்பெருமானத்துல வரணும்ன்றதுக்காக இவர்களுடைய மனசுல எப்ப நாம போக முடியும், இவாள்லாம் பெருமாளை நினைச்சாதானே போக முடியும், அந்த பெருமாளை நினைக்க பண்ணுவதற்காக ஈஸ்வரன் அகர்மவசியனான ஈஸ்வரன் தானே, அந்த ஈஸ்வரன் நம்மள மாதிரி அவர் அவதாரம்ன்றது இருக்க நம்மள மாதிரி பிறப்பு இல்லை, நம்மளுடைய பிறப்பு கர்மவசியமான பிறப்பு, கர்மாவுக்கு ஈடான பிறப்பு, உயர்ந்த ஜாத்தியிலேயோ தாழ்ந்த ஜாத்தியிலேயோ மனுஷனாவோ தேவனாகவோ பிராணியாகவோ பட்சியாகவோ பசுவாகவோ புல்லுவாகவோ எப்படியோ நாம பிறக்கிறோம், நம்மளுடைய கர்மானுகுணமான நமக்கு பிறப்பு. எம்பெருமானுக்கு கர்மா சம்பந்தமே கிடையாது. அப்படி இருக்கிற அகர்மவசியனான எம்பெருமான் தானே அவதார க்ஷேத்திரமான திருவயோத்தியையும் விட்டு விட்டு, இங்க ரங்கநாதனா இங்க வந்துருக்காரு, அவர் ஏற்கனவே எழுந்துருள் இருந்த இடம் திருவயோத்தி, அந்த அயோத்தியையும் விட்டுட்டு அங்கேருந்து ஏழை பண்ணிட்டு போறவர் யாரு, விபீஷணன் அவரை ஏழை பண்ணிட்டு போறார் லங்கைக்கு போகணும்னு சொல்லிட்டு, அந்த லங்கைக்கும் போகாமல் அவதாரக்ஷயோ ஆசிரிதன் இருப்பிடமான லங்கையிலும் போகாது, கங்கையின் புனிதமான காவிரி நடுவுபாட்டில் அதிகோரமாய் அதிமகத்தாய் இருப்பதோ தபஸ் பண்ணினானே அறிகிலேன் என்பதாக சொல்லுகின்றார். இந்த காவேரி கங்கை காட்டிலும் பவித்திரமானதானதான் காவேரி. இதுக்கும் முன்ன ஏற்கனவே சொல்லியிருக்கோம், யமுனைக்கு கங்கை காட்டிலும் பரிசுத்தமான தன்மை எதனால் ஏற்படுறது, அது எம்பெருமானுடைய திருமேனி சம்பந்தம் பூர்ணமாக இருக்கிறதுனால தூய பெருநீர்னு சொன்னோம். காவேரிக்கு கங்கையை காட்டிலும் பரிசுத்தமானது அப்படின்ற பேர் எப்படி வந்ததுன்னு கேட்டாக்க, கங்கைக்கு எப்பயோ ஒரே ஒரு சமயம்தான் அந்த எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் ஏற்பட்டது. ஆனால் அந்த காவேரிக்கு அனவரதம் எப்பொழுதும் வருஷம் 365 நாளும் எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் ஏற்படுறதும். இது என்னது, பெருமாள் கோவில் உள்ள படுத்துட்டுருக்கு, காவேரி எங்கேயோ தூரத்தில் போயிட்டு இருக்குது, இந்த பக்கம் உபய காவேரி போனால் கூட இது பெருமாள் திருவடி இல்லையா எங்கே படுறது அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். வருடம் 365 நாளும் திருவஞ்சன தீர்த்தம் இருக்கு பாருங்கோ, அது காவேரியிலேருந்து தான் வருது. இப்போ துலா மாசத்தில் தெந்திரு காவேரியிலேருந்து வருது, மீதி நாட்கள்லாம்
வடதிரு காவேரியிலேருந்து கொள்ளிடத்திலேருந்து வருது. இப்போ இந்த காவேரியிலேருந்து வர தீர்த்தம் எல்லா நாளும் எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து பகவத் ஸ்பர்ஷத்தை அடைப்படுவதாக இருக்கிறது. ஆகையால இது கங்கையை காட்டிலும் புனிதமாக இருந்துருக்கு. காவிரி நடுபாட்டிலே அதிகோரமாய் அதிமகத்தாய் இருப்பதொரு தபஸ் பண்ணினானே அருகிலேன். இப்படி ஒரு தபஸ் பண்றானாம் பெருமாள். யாரு நம்மளுடைய மனசுல இருக்கணும்ன்றதுக்காக கோரமாதவம் செய்தனன்கள் அரியேன் நரங்கத்தம்மான் திருவாரமார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டது. அந்த பாகவதர்களுடைய உள்ளத்துல எம்பெருமான் இருக்கணும்னு தபஸ் பண்றார். ஆகையால இவள் நினைச்சுட்டு இருக்க இவள மாதிரி பாகவதாளாக இருந்துட்டு இருக்கவாள் மனசுல எம்பெருமானும் இருக்கணும்னு ஆசைப்படுறார். அப்ப பெருமாளை கூட வந்து எழுப்பட்டமேனு ஒரு எண்ணத்தோட இருந்துட்டு இருக்காளாம். அவளை பார்த்து எழுப்புறாளாம். கற்று கறவை கணங்கள் பலகரந்து. கற்றுக்கறவை என்பதாக சொல்லுகின்ற அந்த திருவாயர்பாடியில இருக்கிற மாடு எல்லாமே தலச்சன் கண்ணோட கூட இருக்கிற மாடா. அதுதான் கறவை பசுக்களாக இருக்கிறது எல்லாமே முதல் கண்ணு. தலச்சன் கண்ணுனா முதல் கண்ணு போடுறது. அது மொத்தம் கன்றுகளோடு கூடிய கறவை. வெறும் பால் கொடுக்கிற கறவை இல்லை, கன்றுகளோடு கூடியதாக இருந்துருக்கிற கறவை. இது கறவைக்கு விசேஷம். இதுல கண்ணோடு இருக்கிற பால் இருக்கிற மாடு இருக்க அந்த மாட்டினுடைய பாலை தான் சாப்பிடலாமே தவிர கண்ணில்லாத பாலினுடைய மாட்டினுடைய பாலை சாப்பிடக்கூடாது. இது ஆகார நியமத்தில் சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். எந்த பாலை நாம் சாப்பிடலாம் எந்த பாலை சாப்பிடக்கூடாது என்பதாக. ஒரு குழம்பி இரு கன்றி ஒட்டகப்பால். ஒரு குழம்பி ஒரே ஒரு குழம்போடு இருந்துருக்கிற குதிரை மாதிரி இருக்கிற ஜந்துக்கள் அதனுடைய பாலை சாப்பிடக்கூடாது. இரு கன்றி ஒரு வாட்டி கண்ணு போடச்சேயே ரெண்டு கண்ணோட கணக்கு போட்டுருத்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த மாட்டினுடைய பாலை சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த ரெண்டு கண்ணுக்கும் இந்த ஆகாரம் போறாதான். ஆகையில அது கண்ணுக்கு தான் சரியா போயிடும், அதுலேருந்து அந்த ஆகாரத்தை சாப்பிடக்கூடாது. ஒட்டகப்பால் ஒட்டகத்தினுடைய பால் சாப்பிடக்கூடாது. உப்புடன் பால் உப்புடன் பால் உப்பு இருக்கு பாருங்க, அந்த பாலில் உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது. மோருடன் பால் மோருடன் பால்னு சொன்னாக்க சில சமயத்தில் தயிர் புளிச்சு போயிடுத்துன்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் பாலை குத்தி அந்த புளிப்பை குறைப்பா, அந்த மாதிரி பாலை சேர்த்து சாப்பிடக்கூடாதான். மாதரசம் பால் பெண்மணிகளுடைய பால். கருவுடையவற்றின் பால் அதாவது மாடு இருக்க அது கரு அடைந்துடுத்துனாக்கா அதுக்கப்புறமா நாம் அந்த பாலை சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த பால்லாம் வந்து அந்த கருவுக்கு தான் போகணுமே தவிர பைசாவை கர்ப்பா வர்த்தந்தே வேதம் சொல்றது. யாரெல்லாம் கர்ப்பமா இருந்துருக்காளோ அந்த கர்ப்பத்துக்கு வளர்ச்சி எப்படி வருதுன்னா பைசாவை கர்ப்பா வர்த்தந்தே பால்னாலதான் வளர்ச்சி ஏற்படுறதான். நிறைய கர்ப்பமாக இருக்கிற பெண்மணிகள் நிறைய பால் சாப்பிடணும்னு வேதம் சொல்றது. அந்த மாதிரி இது கர்ப்பமா கணக்கு இருக்கச்சே மாடு அதன் பாலை நாம எடுத்துக்கலாமா? நாம எடுத்துக்கூடாது. கருவுடையவற்றின் பால் கன்றிலா பால். கன்று இல்லாத பால் கண்ணு இல்லாத வெறும் அது மர அதாவது இதுவா போன பாலா இருந்ததுனாக்கா அந்த பாலை சாப்பிடக்கூடாது. மறுகன்றால் கறந்தெடும் பால். கன்று இருக்கோ இல்லையோ சில முன்னெல்லாம் வந்து ஒரு தோலால ஒரு கண்ணு குட்டி மாதிரி ஒண்ணு கொண்டு வந்திருப்பா, அது பால் கறக்கிறதுக்காக எதிர வச்சிருப்பா. அதை பார்த்த உடனே இது பால் சுரப்பு விடும், ஆகையால இதுக்கப்புறமா இது பால் இருக்கு. அப்படி கறக்கிற பால் சாப்பிடக்கூடாது. திரிந்திடும் பால் அது பால் திரிஞ்சு போச்சுன்னா அதை சாப்பிடக்கூடாது. திருமகளார் கணவனலாம் தெய்வத்தின் பெயர் சின்னமுடையவற்றின் பால். இந்த மாட்டுக்கு சில அடையாளத்துக்காக இந்த சூலம் மாதிரி இந்த மாதிரி எல்லாம் அடையாளம் போட்டால்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி அதாவது திருமகளார் கேள்வன் எம்பெருமானுடைய திருநாமமோ அடையாளமோ சங்கச்சக்கரம் மாதிரி இருந்தா பரவாயில்ல, அந்த மாதிரி இல்லாத சூலம் மாதிரி அடையாளம் போட்டாக்கா அதனுடைய பாலை சாப்பிடக்கூடாது. செம்மறி பால் அந்த செம்மறி மாட்டினுடைய பால் சாப்பிடக்கூடாது. பறிவதில் அந்தணர் விலை பால். இது பிராமணால் கணக்கு பாலை வித்தாள்னாக்கா அவள்டேந்து பாலை வாங்கி சாப்பிடக்கூடாதான். செம்பினில் பால் செப்பு பாத்திரத்துல பாலை சாப்பிடக்கூடாது. தீதாம்பால் இவை அனைத்தும் பருகாப்பாலே. இப்படி ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துட்டே சுவாமி தேசிகன் எந்தெந்த பால்லாம் சாப்பிடலாம் எந்தெந்த பால்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஆகார நியமத்தில் சொல்லிட்டேர்.
இந்த லிஸ்ட் பிரகாரம் கணக்கு போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நாம பால் சாப்பிட்றதே விட்டுற வேண்டியதுதான். இது நமக்கு என்ன தெரியும், பேக்கெட்ல பால் வருது, அந்த பாலை சாப்பிட்டு இருக்கும். அது கன்றில்லா பாலோ, கன்று இருக்கிற பாலோ, மறுகண்ணால வரக்கூடிய பாலோ, என்ன பாலோ தெரியாது. இது காலம் போட்டோம். கற்று கறவை, கன்றான கறவை, அந்த கறவையே கண்ணா ஆயிடுத்தான். அதாவது மாடுகள் எல்லாமே இது அஞ்சாறு வாட்டி நாலாவது வாட்டி அஞ்சாவது வாட்டி கண் போட்ட மாடா இருந்தா கூட தலச்சன் கண் போட்ட மாடாட்டமே எல்லாமே ஆயிடுத்தான், கண்ணு மாதிரி ஆயிடுத்தான். ஏன்னா இதுக்கு காரணம் எம்பெருமானுடைய ஸ்பரிசம், கரஸ்பரிசம் பட்ட மாத்திரத்தினால எல்லாம் அந்த கழல்லாம் கூட யுவாவா ஆயிடுத்தான். இப்படி கூட ஆகுமான்னு தசரத சக்கரவர்த்தி தன்னையே சொல்லுகிறார். அகம் புனர் தேவகுமார ரூபம் அலங்கிருதம் தம் சுதமஹுவ்ரஜந்தம் நந்தாமி பஷ்யன்னபி தர்சனேன பவாமி திருஷ்டுவாச புனர்யுவேவ. பெருமாள் தான் தசரத சக்கரவர்த்தி ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு தீர்மானம் பண்றார். சதஸ்ல சொல்றார், அந்த சபையில சொன்ன உடனே நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கிறார். நான் இனி இந்த மாதிரி எப்போ சொல்ல போறேன்றது இதுதான் காத்துன் இருக்கும், எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவசியம் பட்டாபிஷேகம், யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுடலான்னு சொல்லி சொல்றா. இதை சொன்ன உடனே இந்த சமாச்சாரத்தை ராமனுக்கு தெரிவிக்கணும், இங்கேயே சபையிலேயே ராமனை அழைச்சம் வந்து தெரிவிப்போன்றதுக்காக சுமந்திரரை விட்டு அனுப்பிச்சார். போய் ராமனை கூட்டுவான்னுட்டு அந்த ராமன் வரேர், அந்த ராமனை பார்க்கறேராம். அகம் புனர் தேவகுமார ரூபம் அலங்கிருதம் தம் சுதமாஹுவ்ரஜந்தம். ரொம்ப கம்பீரமான நடையோட கூட நான் அலங்காரம் பண்ணிண்டு அப்படி யுவாவா தேவகுமாரன் மாதிரி அந்த ராமர் வர அழக பார்க்கறேராம் தசரத சக்கரவர்த்தி. பார்த்த உடனே நந்தாமி பஷ்யன்னபி தர்சனேன பவாமி, அப்படி பார்த்த உடனேயே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்கு. அந்த பார்த்த உடனே என்ன ஆயிடுத்துனாக்க, திருஷ்டாச்ச புனர் யுவேவ பவாமி, அவனை பார்த்த உடனே நான் இப்படி 10,000 வருஷம் ஆண்டு முடியலாம் நரைச்சி போய் இருக்கிற கழவனா இல்லை, அவரை ராமரை பார்த்த உடனேயே நான் யுவாவா ஆயிட்டேன் நான் சொல்றேறான். அந்த மாதிரியாக பார்த்த மாத்திரத்தினாலேயே யுவாவாக ஆகச்சே எம்பெருமானுடைய ஸ்பரிசம் பட்டுதுன்னு வச்சுக்கோங்கோ, ஸ்பரிசம் பட்டுதுன்னாக்க கழமா இருக்கிற மாடு கூட யுவாவாக ஆயிடுத்து என்பதாக சொல்ற. இங்கேருந்து சீவைகுண்டத்துக்கு முக்தாள்லாம் போறான், இந்த முக்தாள்லாம் போறவாள்லாம் அங்க இங்க இங்க 100 வயசு இருந்தவாளா போறாள், அங்கேயும் 100 வயசு கழுவாம்பா தொண்டு கழுவாம்பா போறா இல்ல, அங்க போன உடனே மொத்த பேரும் பகவத் கைங்கரியத்துல ஈடுபடுறவாளாக எல்லாரும் 25 வயசால ஆயிடுறாளாம். அப்போ அந்த பரத்வான சந்தானத்தினால அவ மொத்த பேரும் 25 வயசு ஆயிடுறா, யுவாவாவா ஆயிடுறா. அதுதான் கிருஷ்ணனுடைய ஸ்பர்ஷம் வந்த உடனே எப்படி ஆறுதுன்றத சொல்ல சுவாமி தேசிகன். கரம்புஜ ஸ்பர்ஷ நிமீலி தாட்சானே ஆமர்ஷனை ஆகலிதார்த்த நித்ரானே வத்சான் அனன்யாபிமுகான் சமேனே பிரஹ்வாக்ருதீனு பக்தி பராவனம்ரானு. அப்படி அந்த கண்ணுக்குட்டியை பார்த்துறான், கண்ணுக்குட்டினா கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமா, அந்த கண்ணுக்குட்டியை பார்த்த உடனே கரம்புஜ ஸ்பர்ஷ நிமீலிதாட்சானு அப்படி கையால் அதை தொடுவேறான். அப்படி தொட்டு விட்ட உடனே அப்படி கண்ணை திறந்து பார்க்குமா அந்த கண்ணுக்குட்டி, அந்த கண்ணனுடைய ஸ்பர்ஷம் பட்ட உடனே அமர்ஷனை ஆகலிதார்த்த நித்ரானு அப்படி தடவி விடுவேறான். தடவின உடனே பாதி தூக்கத்துல இருக்க மாதிரி பாதி கண்ணை மூடிண்டும் பாதி கண்ணை திறந்துண்டுமா, அது ஒரு அனுபவத்தை காண்பிக்குமா. அந்த அர்த்த நித்ரையில இருக்கிற அனுபவம்ன்றது இருக்கு பாருங்கோ, அது எப்பேற்பட்ட அனுபவம் தெரியுமா, வத்சானு வத்சானு அனன்யாபிமுகான் சமேனு அனன்யாபிமுகான்னு. ஏ பாப்பு பாப்பு, அனன்யாபிமுகான்னு வேற யாரையும் பார்க்காமல் இருந்துட்டு இருக்கிற வத்சான அந்த கண்ணுக்குட்டிகளை இவர் நினைக்கிறேனா, என்னன்னு நினைக்கிறேனா, பிரஹ்வா கிருதின் பக்தி பராவனம்ரானு, பக்தியினாலேயே வணங்கின ஒரு மகான்கள் மாதிரியாக பெருமாள் நினைக்கிறாராம் அந்த கண்ணுக்குட்டிய. ரோமந்த பேனஞ்சிருத சிருக்விபாகை அஸ்பந்தனை ரத்தனிமீலிதாட்சை
அநாதிருதஸ்தன்யரசைஹி முகுந்தஹ கண்டூயிதைஹி நிர்வருதி மஹபவத்ஸைஹி. இதுவும் ஒரு அத்தியுதமான ஒரு இது. இதெல்லாம் பிரத்யட்சமா மாடெல்லாம் கிராமத்துல இருந்து பார்த்தவாளுக்கு தான் இதனுடைய அனுபவத்தை சொல்ல முடியும். இருந்தாலும் நம்மளால எவ்வளவு சொல்ல முடியும்ன்றது தெரியல, சொல்லி பிரயத்னப்பட்டு பார்க்கறேன். ஆனா தேசிகன்னு சொல்லிட்டே இருந்தாக்கா அதுக்கு அப்படியே அர்த்தத்தை சொன்னாலே போறோம். ஒரு கண்ணுக்குட்டி மாடுண்ட பால் சாப்பிட்றதுக்கோசரம் ஊட்டுறதுக்கு விடுவா. இந்த ஊட்டுறதுக்கு விட்ட உடனே அந்த பால் சாப்பிடச்சே ஒரு பெரிய சந்தோஷம் அதுக்கு வரும். அதை முட்டி முட்டி பாலில் சாப்பிடும் அது. அதை முட்டி முட்டிட்டு பாலில் சாப்பிடச்சே அந்த வால் இருக்கு பாருங்கோ, அந்த வாலை சுழட்டி சுழட்டி ஆட்டிக்கும். மாடு என்ன பண்ணும், அந்த சமயத்தில் அந்த கண்ணுக்குட்டியை நப்பி நக்கி விடும், அதை நாக்கால நுணசி விடும் உடம்பு மொத்தத்தையும். அது ஒரு உற்சாகத்தினால. இது அது மாத்திரம் இல்லை, அந்த உடம்பே அதாவது மயிர்கூச்சல் எறிகிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு சந்தோஷத்தினால. அந்த பால் சாப்பிட்டு பாலினுடைய நுரை இருக்கு பாருங்கோ, அது வாயில வெளியில அப்படியே ததும்போம். இப்படி அந்த பாதி கண்ணை மூடிண்டு அசைவில்லாததாக பால் சாப்பிடுமா, அப்படியே சாப்பிட்டு இருக்குமா. இது இப்படிப்பட்ட நிலை அந்த கண்ணுக்குட்டிகளுக்கெல்லாம் எப்போ வரும் தெரியுமா, கன்றுகளுக்கெல்லாம்னா பால் சாப்பிடச்சே வரம் ஏற்படுறது. அந்த நிலை கண்ணனுடைய ஸ்பர்சத்தினால. இதை காட்டில் இன்னும் விசேஷமாக இருந்துருக்கான். அநாதிருதஸ்தன்யரசைஹி முகுந்தஹ கண்டூயதைஹி கண்டூயிதைஹி நிர்வருதிமாபவத்ஸைஹி. கண்ணுக்குட்டி அவுத்து விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சாயங்காலம் பால் கறக்கிறதுக்கோ இல்லை கார்த்தால பால் கறக்கிறதுக்கோ கண்ணுக்குட்டி அவுத்து விட்டோம்னா மாடு சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கும், இதுவும் குடு 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 குடுன்னு ஓடும். இது இந்த கண்ணன் போய் இந்த கண்ணுக்குட்டியை தடவி விட்டேருன்னு வச்சுக்கோங்கோ, அந்த தடவி தன்னா இப்படி தேய்ச்சி தேய்ச்சி விட்டேருனாக்கா இதில் வர சந்தோஷத்தை காட்டிலும் பால் சாப்பிட்டு வர சந்தோஷம் அது ஒரு பெரிய சந்தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கண்ணனுடைய ஸ்பர்சத்தையே பார்த்துண்டு பால் சாப்பிடச்சே எப்படி வாழை ஆட்டிண்டு வாயில நுரைய விட்டுண்டு அப்படியே கண்ணை பாதி கண்ணை மூடிண்டு அனுபவிச்சு பால் சாப்பிடுமோ, அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய ஸ்பரிசத்தை அந்த கண்ணுக்குட்டிகள்லாம் அனுபவிக்கிறதுன்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்றார். திருவாயர்பாடியில இருந்திருக்கிற கண்ணுக்குட்டிக்கு கிடைத்த பாக்கியத்தை, கண்ணுகளுக்கு கிடைத்த பாக்கியத்தை. கற்றுக்கறவை, இது கற்றுக்கறவை, இது கறவையாக இருந்துருக்கிறது, கண்ணோட கூடிய இருந்துருக்கிற கறவை. கன்றில்லாமல் போவது கிடையாதுன்னு அர்த்தம். கண்ணோடு கூடியதாகவே எப்பவும் இருந்துருக்கிற கறவை. இந்த கண்ணில் வரைச்சே ஒரு விசேஷம் வருது, ஒரு விசேஷம் வருது. அகாசுரவதம், பெருமாள் கண்ணன் மாட்டை ஓட்டியும் போறேர், கண்ணுக்குட்டி இல்லாமல் ஓட்டியும் போறேர். இந்த ஓட்டியும் போச்சே காட்டில் பாதி சாட்டுண்டே இருக்கான். சாட்டுண்டே இருக்கச்சே என்ன பண்ணியிருக்கான், அகாசுரன் மலைப்பாம்பு ரூபத்தை எடுத்துக்கிறான். இந்த மாடையும் இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் நாம கணக்கு முழுங்கிட்டோம்னாக்க இந்த கண்ணுக்குட்டியை தேடிண்டு கிருஷ்ணன் வருவான், கண்ணுகளை தேடிண்டு கிருஷ்ணன் வருவான். அவனையும் நாம முழுங்கி மலைப்பாம்பு ரூபத்துல அவனை அழிச்சிட வேண்டியதுன்றதுக்காக வந்திருக்கான் அவன். அப்போ இந்த கண்ணுக்கு கண்ணை பார்த்துக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். மாடுன்னு மாடுகள்னாக்கா ஒரு கட்டுப்பாடோட ஒரு இடத்துல மேயறதுன்னா ஒரு பக்கமா தான் மேய்ஞ்சின்னு இருக்கும், அவ்வளவு சுலபமா வெளியெல்லாம் போகாது. இந்த கண்ணுகள் என்ன போகும், அது கொஞ்சம் சாட்டாலே அது வயர் ரொம்பி போடும். அதுக்கு இந்த வயர் ரொம்பி போட்டதுனால அது எகிரி எகிரி குதிச்சுட்டு எங்கேயான ஓடி போயிடும். அப்பப்போ கண்ணுகளை பார்த்துட்டே இருக்கணும் மேய்க்கிறவர்களுக்கு. இது கண்ணு மேய்க்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதில் திருவாயிர்பாடியில் இருக்கிற அந்த மேய்ச்சின் இருக்கிற ஆயர்களில் சில பேர் சாட்டுண்டே இருக்கச்சே கூட நடுவில் நடுவில் போய் பார்த்துப்பா, இது கண்ணுக்குட்டிலாம் அதுங்கெல்லாம் இருக்கா கண்ணுகள்னுட்டு அதில் சாட்டுண்டே இருக்குச்சே. சில பேர் பார்த்தா என் கண்ணை காணும்பா எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு தேடிண்டு போகிறாளாம். தேடிண்டு போனாக்கா அது இந்த ஒரு கண்ணு உள்ளே போகிறத பார்த்துருக்க மலைப்பாம்பு வாய் திறந்திருக்கு, அது உள்ள அது போயிருக்கு. அது போன உடனே இவனும் அது போயிட்டான்னா இப்படி ரெண்டு பேர் மூணு பேர் போன பிற்பாடு இன் மீதி பேர் வந்து சொல்கிறாளாம், கண்ணா கண்ணா இங்கே சாட்டுன்னு இருக்கிய இந்த கண்ணுக்குட்டியையும் காணும், கண்ணுகளையும் காணும், அந்த கண்ணுகளை தேடிண்டு போன இப்போ குழந்தை சிறுவர்களையும் காணும், எங்கே போனால் தெரியல அப்படின்னு சொல்கிறாளாம். அப்படியா சரிவான்னு பாதி சாப்பிட்ல பாதி கையோடு சாட்டுன்ற கை கையோடு உள்ளே போகிறான். அப்படி போய் பார்த்தா அந்த மலைப்பாம்பனுள்ள வாயில் போயிருக்கிறத பார்த்த உடனே அது வாயில் கழுத்துலேருந்து பேத்துண்டு வந்து அந்த பாம்பையும் ரட்சணம் பண்ண தானும் எல்லாருக்கும் அந்த கண்ணுக்குட்டிகள் அந்த கண்ணோட கூட இருந்துருக்கிற ஆயர்கள்
எல்லாரையும் ரட்சணம் பண்றாருன்னு அந்த அகாசுர வதத்துல சொல்றார். கலோதரே விபுலத வர்ஷ்மணாத்மயா மகோரகே லுடதி நிருத்த மாருதே த்ருதம் பவான் விதளித கண்ட மண்டலம் விமோச்சயன் பசுபசூன்னு பசுப பசுன்னு வினிரியோ. அதாவது இந்த திருவாயர்பாடில் இருக்கிற ஆயர்களையும் பசுக்களையும் இவர் வெளியாகும்படியாக வெளியில வரும்படியாக ரக்ஷணம் பண்ணார் என்பதாக சொல்லுகின்றார். இந்த கண்ணுக்குட்டியின் இவ்வளவு பிரீத்தியோடு இருக்கிறத பார்க்கிறாராம் பிரம்மா. கண்ணனுடைய மகாத்மியத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு வாட்டி பிரம்மா என்ன பண்ணார், இந்த கண்ணுகள் எல்லாம் மறைச்சு வச்சுட்டாராம். இந்த கண்ணுகள்லாம் மறைச்சு வச்சுட்டாரே எங்க போச்சோ தெரியலையேன்னு பாக்குறாராம். அன்யாவதார நிகரேஷ்வ நிரீட்சிதம் தே பூமாதிரேகம் அபிவீட்ச ததாகமோட்சே பிரம்மா பரீட்சிது மனாஹ சபரோட்சபாவம் நின்னேத வத்சக வத்சக கணானு பிரவிதஸ்ய மாயாம். தன்னுடைய மாயையால பிரம்மா இந்த கண்ணுகள்லாம் காணாத போடி பண்ணிட்டேறான். கண்ணெல்லாம் காணமேன்னு தேடிண்டு மீதி பேர்லாம் போனாளாம். அவ போனாக்கா அவளும் காணாத போயிட்டாளாம். இது மீதி அவதாரங்கள்லாம் இல்லாத இருந்திருக்கிற ஒரு மகாத்மியத்தை வெளிப்படுத்துவதற்காக பிரம்மா என்ன பண்ற, இந்த கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணனுடைய மகாத்மியத்தை வெளிப்படுவதற்காக இவாளுடைய கண்ணுக்குட்டிகள் அதை தேடியும் போன திருவாயர்பாடியில் இருந்திருக்கிற கோபர்கள் எல்லாரையும் காணாமல் போகும்படியாக பண்ணிட்டாராம். எல்லாரையும் எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டே தன்னுடைய மாயினால. இப்படி ஒழிச்சு வச்சுட்டதுனால என்ன ஆயிடுத்து, இவர் போய் பார்க்கறாரு. பார்த்தா எதையும் காணும், இவர் உண்டியா உண்டியா ஒத்தரா தான் இருந்துருக்கு. இப்போ சாயங்காலம் திரும்பி போனோம். திரும்பி போனால் எல்லாரும் கேட்பா, எங்கடா போச்சு கண்ணுக்குட்டிலாம், எங்க கண்ணுகள்லாம் எங்க காணும். உன்னை நம்பி அனுப்பிச்சு வச்சனே இத்தனை பேரை, அவள்லாம் எங்கே போனா தெரியாது. உண்டியாவா இவர் போறது, இவர் உண்டியா போனாக்கா யாரும் ஒத்துக்க மாட்டோம், எல்லாரும் இவர் தான் கோச்சுப்பா. அப்போ உன்னை நம்பி அனுப்பிச்சு நீ தான் ரட்சகனா போறேன்னு நினச்சி அனுப்பிச்சாக்க இப்படி எல்லாரையும் தொலைச்சிட்டு வந்து நிற்கிறேன்னு மொத்த பேரும் கோச்சுக்க போறாளேன்னு இவருக்கு பயம். அதுக்காக என்ன பண்ணார் இவர் பெருமாளாச்சே, எல்லார போலையும் எல்லாரும் அந்த எத்தனை பசங்க காணாத போயிட்டாலும் அத்தனை பேராகவும் ஆயிட்டேறான் இவரு. எத்தனை கண்ணுக்குட்டிய கண்ணுகளோ காணாமல் போயிடுத்தோ, எத்தனை மாடுகள் காணாத போயிடுத்தோ, அத்தனை மாடுகளாகவும் ஆயிட்டேறான். அப்படி மாடுகளாக ஆகி ஓட்டியும் போயிட்டேறான். இப்படி ஓட்டியும் போனாக்க அதுக்கு மேலே சில கஷ்டம்லாம் இருக்கு. வத்சா ஏதா ததனு கோபகணா ஏதஸ்துவம் சிக்காதி பாண்ட முரளி கவளாதி ரூபா. அவளாக ஆயிட்டாள்னாக்கா அதுக்கு மேல அவ ஒவ்வொருத்தரும் ஒரு பாத்திரத்துல ஒரு உரியில சாப்பாடு கொண்டு வந்திருக்கா மத்தியானம் சாப்பிட்றதுக்கு, அதே மாதிரி பாத்திரமா ஆகணும், அந்த மாதிரி உரியாகணும், அந்த மாதிரி கொம்பா ஆகணும், இன்னும் என்னென்ன உண்டோ அதெல்லாம். இது பாத்திரம் யாராண்டில ஒருத்தர் ரெண்டுல வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாத்திரத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு கேட்பேன். சரி அந்த பாத்திரம் எங்கே போச்சோ தெரியல, அதுக்கு பதிலாக அதோ இந்த பாத்திரம் வச்சுக்கோ அப்படின்னா இந்த பாத்திரம்லாம் வேணாம், எனக்கு அந்த பாத்திரமே தான் வேணும் அப்படின்னு கேட்பானோ. அந்த மாதிரி அந்த ஆயர்கள்லாம் கொம்பு வச்சுருப்பா, அந்த கொம்புலேயே அடையாளம் கண்டுபிடிச்சிடுவா, இது தம்பையன் எடுத்து போன கொம்பு, இது புதுசாக வந்த கொம்புன்றது தெரியுமா. அவள்லாம் எப்படி எடுத்து போனாலோ எப்படி உரி இருந்ததோ, அந்த உரியில் ஒரு பக்கம் இதுவாக இருக்கும் ஓட்டையாக இருந்துட்டு இருக்கும், ஒரு பக்கம் நார் வந்து பேத்துன்னு இருக்கும், எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த பாத்திரம் சாப்பாடு பாத்திரம் எப்படி இருக்கும், ஒத்தராத்துல ஒரு நல்ல பாத்திரமா இருக்கும், புது பாத்திரமா இருக்கும், இன்னொருத்துல பழைய பாத்திரம் பழைய பாத்திரமா இருக்கும், இன்னொரு பாத்திரத்துல அது கல்லோட இருக்கும், இது எப்படி எப்படி எடுத்தும் போனாலோ என்னென்ன சாதம் எடுத்தும் போனாலோ அப்படிப்பட்டதாக சில பசங்க சாப்பிட்றத மீத்தி கொண்டு வரும், சில பசங்க முழுசா சாப்பிட்டு பாத்திரத்தை அலம்பி கொண்டு வரும், சில பசங்க பாத்திரத்தை அப்படியே வச்சுட்டு சாப்பிட்டதோட அப்படியே நாரிண்டு கொண்டு வரும், இப்படி எல்லாம் இருக்கும் பாருங்க. இது எப்படி எப்படி இருக்குமோ அப்படியே யாராலையும் எதையும் கண்டுபிடிக்க முடியாதபடி இவர் எல்லாமும் ஆயிட்டேராம். வத்சாயிதா ததனு கோபகணாயிதஸ்துவம் சிக்யாதி பண்ட முரளி கவளாதி ரூபா. இப்படி ஆன உடனே போயிட்டார். இதே மாதிரி நிச்சயமா போயிட்டு வந்துட்டு இருக்கார். நிச்சயம் இந்த இவர் வழக்கம் போல எல்லாரையும் கூட்டிட்டு வர மாதிரி கூட்டிட்டு வர இவரே தான் அத்தனையும் ஆயிட்டேர்.
அவளுக்கு யாருக்கும் திருவாயிர்பாடியில் இருக்கிறவா யாருக்கும் தன் குழந்தைகளோ அதே மாதிரி தங்கள் மாடுகளோ அல்லது கன்றுகளோ இதெல்லாம் காணாத போயிடுதுன்றதே யாருக்குமே தெரியாது. அப்படியே நடந்துருக்கு. இதாச்சு, கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு வருஷம் ஆச்சு, ரெண்டு வருஷம் ஆச்சு, இப்படிலாம் ஆயிடுத்து. இந்த பிரம்மா இவாளை மறைச்சு வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்க்கலாம், கண்ணன் என்ன பாடுபடுறேன்ற அவஸ்தப்படுறேன்றத பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிரம்மலோகத்துக்கு போனேறான். அந்த பிரம்மலோகத்துக்கு போனாக்க அந்த பிரம்மலோகத்துல இருக்கிறவா இவனை உள்ள விட மாட்டேன்றான். அந்த வாசல்ல இருக்கிற துவாரபாலக்கெல்லாம் இவரை உள்ள மாட்டே உள்ள விட மாட்டேன்றான். யார்பா நீ, நீ எங்க இங்க வந்திருக்க அப்படின்னு கேக்குறாளாம். இது நான் தான் இந்த பிரம்மலோகத்துக்கே அதிபதி, நான் தான் நாலு தலையோடு இருந்துட்டுருக்கேன், சதுர்முகனா இருந்துட்டுருக்கேன், என்ன போய் சொல்றிய நீ அப்படின்னு கேட்குறாளாம். அதோ பார் அங்கே பார் அப்படின்னு திரும்பி காமிக்கிறாளாம். அப்படி திரும்பி பார்த்தா சரஸ்வதி பக்கத்தில் இன்னொரு பிரம்மா உட்காந்துருக்காராம். அட்டா நமக்கே இப்படி ஒரு அவஸ்தையாக போயிடுதா அப்படின்னு பார்த்துறான். இது பெரிய தப்பு காரியம் பண்ணிட்டு அந்த பிரம்மலோகத்துக்கு ஒரு க்ஷணம் போயிட்டு வரத்துக்குள்ள இந்த பிரம்மமானத்தில் இங்கே ஒரு வருஷம் ஆகி போடுத்து. ஆக ஒரு வருஷமா கண்ணன் வந்து இந்த பசுக்களை மேய்ச்சிட்டு இருக்கான், தானே பசுக்களாக ஆகி போயிட்டு இருக்கானா. இதை பார்த்த உடனே அங்கேருந்து இங்க வரையறான். அந்த பிரம்மா தான் மறைச்சு வச்சிருந்த பசுக்கள்லாம் விடுறது இருக்கட்டும், இந்த பசுக்கள் மேயறத பாக்குறான். இந்த கண்ணுக்குட்டி பசுக்கள்லாம் மேயறத பார்த்த உடனே பிரத்யேகமேவ கமலா பரிலாளி தங்கானு போகிந்திர போக சஜன நயனாபிராமானு வர்ஷாவதௌ நவ புராதன வத்ஸபாலானு திருஷ்டா திருஷ்ட்வா விவேகம் அசிருணே விவேகம் அசிருணே த்ருஹிணே விமூடே. நாம பண்ணது அங்க பார்த்தா ஒவ்வொரு கண்ணையுமே பிரத்யேகமேவ கமலா பரிலாளிதாங்கான். அவர் கண்ணாக பார்க்கல, மாடாக பார்க்கல. பெரிய பிராட்டியார் அவர் திருவடியை பிடிச்சு விடு லாலனம் பண்ற பெருமாளாக பார்க்கிறாராம். ஒவ்வொரு கண்ணையும் ஒவ்வொரு பையனையும் பார்த்தோம்னா போகிந்திர போக சயனான் நயனாபிராமான் திருவனந்த தாழ்வான் மேல படுத்துட்டு இருக்கிற பெருமாளா பாக்கிறாராம். நயனாபிராமான் கண்ணுக்கு அழகியதாக மன்மதனாக இருந்துட்டு இருக்கிற எம்பெருமானாக பாக்கிறாராம். இத்தனை பெருமாளா அப்படின்னா எல்லாரும் பெருமாளே தானே, அத்தனை வஸ்துக்களாகவும் ஆயிட்டேரவ அதை அப்படியே பிரம்மா சேவிக்கிறாராம். சேவிச்சு அபச்சார க்ஷாபனம் பண்ணிருக்கிறான், நான் தப்பு பண்ணிட்டேன்னு. இது எதுக்காக தெரியுமா? உனக்கு உன்னுடைய பெருமை லோகத்துல இருக்கிறவா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக நான் இதை பண்ணேன்னு சொல்லி சொல்றாராம். அப்படி பெருமாளுக்கு கண்ணனுக்கு கன்றுகள் இடத்துல அவ்வளவு விசுவாசமா, அந்த கன்று இல்லாமல் போவதே கிடையாது, அந்த கன்றுன்றதே அப்படி பார்த்துன்ற பெயர் என்பதாக சொல். கண்ணு மேய்த்து இனிதுகந்த காளாய் என்றும் கடிபொழில் சூழ் கணபுரத்தின் கனியே என்றும். இந்த கன்று மேய்க்கிறதுன்றது பெருமாளுக்கு அவ்வளவு இஷ்டமானது. கற்று கறவை கணங்கள் பலகரந்து, கறவை கணங்கள் பலகரந்து, இப்படி யுவாவாக இருந்திருக்கிற கறவைகள் இதனுடைய கூட்டங்கள் இவைகளை பல கறந்து என்பதாக சொல்லுகின்றார். இது ஒவ்வொரு கூட்டத்திலையுமே எத்தனையோ இருந்துருக்கு, அந்த மாதிரி கூட்டங்களும் பலவாக இருந்துருக்குன. அந்த பலவாக இருந்துருக்கிற ஒன்று ஒன்றையுமே அவை எல்லாவற்றையும் கறந்து, அந்த கறந்த பிறகு அப்படின்னா எம்பெருமான சொல்லச்சே அனந்த கல்யாண குணகண சாகரஹா, அனந்த கல்யாண குணகண சாகரஹா என்பதாக சொல்லுகின்றார். கல்யாண குணங்கள், ஒவ்வொரு கல்யாணமும் கல்யாண குணங்களுடைய கூட்டம், அது அபரிச்சன்னமாக இருக்கு, அளவிட முடியாததாக இருந்துருக்கு. அப்படிப்பட்ட கல்யாண குணங்களோட எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் மாதிரியாக இருக்கக்கூடியதாக இருந்துருக்கான். அங்க கறவை கணங்கள் என்பதாக சொல்லுகின்றார். இதுலையும் பார்க்கணும், ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சர வாஜிமானு புண்ணியசீலோ மகா கீர்த்திஹி ருஜு ராசியின் மகாயசகா என்றது. அந்த ராஜா தசரத ரதகுஞ்சர வாஜிவான், ரதகுஞ்சர வாஜிவான்னு சொல்லச்சே தேரு குதிரை, தேரு யானை குதிரை படைகள் அர்த்தம். ஒவ்வொன்றும் அனந்தமாக இருந்துருக்கான். அந்த பகுவச்சனம் ஒவ்வொன்றத்துலையும் ஒவ்வொன்றத்துக்குள்ளேயும் எவ்வளவு இருக்குன்னா அதுவே சொல்ல முடியாது, அவ்வளவு இருந்துருக்குன்னா. அப்படிப்பட்ட கறவை கணங்கள் பலவாக இருந்துருக்குன்னா நம்மளிடத்துல என்ன இருக்கு தெரியுமா? ஜீவ வர்க்கத்திடத்துல சஹஸ்ரசோ எண்ணமயம் வியதாயி
ஓஹம் விபாகாவசரே முகுந்த கிரந்தாமி சம்ப்ரத்யகதிஸ்தவாக்ரே. ஆயிரக்கணக்கில் பண்ணிருக்கிற பாபங்கள் தான் எங்கிடத்துல நம்மளிடத்துல இருக்கு. அதை சொல்ற ஈவிலாத தீவினைகள் எத்தனை செய்தனங்கொல் தாவி வையம் கொண்ட வெந்தாய் தாமோதரா என்றென்று. கூவி கூவி நெஞ்சுருகி கண்பனிசோர நின்றால் பாவினி என்று ஒன்று சொல்லாய் பாவியேன் காண வந்தே. அழ்வார் சாய்க்கிறார், பாவியேன் உன்னை காண வருகிறேன். இந்த வரச்சே பார்த்துட்டு அப்படி பார்க்கிறாராம் பெருமாள் பார்க்கிறாராம். ஈவிலாத தீவினைகள் எத்தனை செய்தனன் சொல், துளிக்கூட தயை இல்லாமல் எவ்வளவு கெட்ட காரியங்கள் ஒன்னா ரெண்டா எத்தனை பண்ணிருக்கான் சொல்லு. தாவி வையம் கொண்ட வெந்தாய் தாமோதரா என்றென்று. வையம் கொண்ட வெந்தாய் தாமோதரா என்றென்று இப்படி லோகத்தெல்லாம் கொண்டவனாக இருந்திருக்கிற தாமோதரா, கூவி கூவி நெஞ்சுருகி கண்பனி சோர நின்று உன்னையே பேரை சொல்லி உன்னுடைய திருநாமத்தை சொல்லி அந்த நெஞ்சு உருகி கண்பன் கண்ணிலேருந்து தாரதாரையா ஜலத்தோட கூட வந்து நான் எதிர நின்றன்னாக்கா, அப்ப என்னை பார்த்து நீ மகாபாதகம் பண்ணவன்னு சொல்லாதரா, பாவினி என்று சொல்லால். அப்படி சொன்னா என்னால தாங்கிக்க முடியாதுன்னு ஆழ்வார். நம்மளுடைய நிலை இப்படி இருந்துருக்கு, எம்பெருமானுடைய நிலை அப்படிப்பட்டதாக இருந்துருக்கு. நம்மளுடைய நிலை மாதிரியாக இருக்கட்டும், எம்பெருமானுடைய நிலை மாதிரியாக இருக்கட்டும், இங்க கணங்கள் அந்த பறவைகள்லதான் கறவைகளுடைய கணங்கள் அசங்கியமாக இருந்திருக்கு, எண்ண முடியாததாக இருந்திருக்கு. கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து சொதர்மத்தை விடாமல் செய்ய வேண்டிய காரியம் அவளுக்கு நித்தியம் பண்ண வேண்டிய காரியம் என்ன, பால் கறக்கிறது அவளுடைய காரியம். ஆகையால் கறக்காமல் விடக்கூடாது. பிராமணனா இருக்கிறவன் வேதாத்தியனம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. க்ஷத்ரியனா இருக்கிறவன் அவளுக்கு உண்டான தர்மமாக இருந்திருக்கிற சஸ்திராபியாசங்கள் எல்லாம் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் இவர்களும் சொதர்மத்தை விடாமல் இருந்திருக்கிறவர்கள். அவர்களுக்காக ஏற்பட்டதாக இருந்திருக்கிற பால் கறக்கிற தர்மம் இருக்க அந்த தர்மத்தை விடாமல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து அசங்கேயமாக இதுல ஒத்த சாமர்த்தியமாக இருந்திருக்காளாம். இப்ப யாகத்துல 16 பேர் ரித்விக்கா இருந்திருக்கா. அந்த 16 பேருக்கும் பெரிய காரியம் கிடையாது, அத்வரிவா இருந்திருக்கவனுக்கு தான் பெரிய காரியம் இருக்கு. அந்த மாதிரி சாமர்த்தியமா இருந்துட்டு ஒத்தரே எல்லாத்தையும் பண்ணும்படியான ஒரு சாமர்த்தியத்தோட இருந்துருக்கவா, அப்படி எல்லா இவ்வளவு மாட்டனுடைய பாலையும் கறந்து விட்டு செற்றாறு திரளழிய சென்று செரு செய்யும் கோபலருதம் பொற்கொடியேம். செற்றாறு திரளழிய சென்று செரு செய்யும் அவர்கள் எல்லாருமே திருவாயிருபாடியில் இருந்துருக்கிற கோபர்கள்லாம் சாதாரணமா சாத்விகாலா தான் இருந்துருப்பாளாம். ஆனா சாத்விகாலா இருந்தா கூட அவர்களுக்கு எதிரிகள்னு ஒருத்தர் வந்துட்டாள்னாக்கா அவளா வம்புக்கு போமாட்டா, வந்த சண்டைய விடமாட்டாளாம். அந்த எதிரிகளை அவர் பாட்டுக்கு அவ வந்துட்டாள்னாக்கா அவ இருக்கிற இடத்திலயே போய் அவளை அழிச்சிரு சாமர்த்தியம் உடையவனாக இருந்துட்டு இருக்கா. அப்ப கோபர்களுக்கு யாரெல்லாம் செற்றார் என்பதை பார்க்கணும், எதிரிகளாக இருக்கிறவா யாருன்றத பார்க்கணும். கோபர்களுக்குன்னு தனியா எதிரிகள் யாரும் கிடையாது. யாரெல்லாம் எம்பெருமானுக்கு எதிரியோ அவள்லாம் தான் கோபர்களுக்கு எதிரி, வேற ஒன்றும் கிடையாது. சத்ருக்கள்ன்ற இவாளுக்கு சத்ருக்கள்னு கிருஷ்ணனுடைய பெருமையை பெறாமல் கிருஷ்ணனிடத்துல யாரெல்லாம் அசூயை கொள்கிறார்களோ அவர்கள் தான் இவர்களுக்கு எதிரிகளே தவிர வேற யாரும் எதிரிகள் கிடையாது. இப்ப பாகவதாளுக்கு யார் சத்ருக்கள் அப்படின்னா, பகவத் சமிருத்தி எம்பெருமானை பிடிக்காமல் இருக்கிறவா இருக்கா பாருங்கோ, அவள்லாம் பாகவதாளுக்கு சத்ருக்கள். பெருமாளுக்கு யார் சத்ருக்கள் தெரியுமா அப்படின்னா, பாகவத சமிருத்தி எம்பெருமான் அடியார்களை விரும்பாதவர்களாக இருந்திருக்கிறவா யார் இருக்காளோ அவ எல்லாருமே எம்பெருமானுக்கு எதிரியாக இருந்திருக்கான். இப்ப இந்த கோபர்களுக்கு எதிரி யாரு அப்படின்னா, கோபர்களுக்கு எதிரியாக இருந்திருக்கிறது யாரெல்லாம் கிருஷ்ணன் இடத்துல அசூயப்படுறாளோ அவள்லாம் தான் கோபர்களுக்கு எதிரி என்பதாக சொல்லுகின்ற. செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் செற்றார் தேவானாம் தானவானாம் சாமான்யமதி தெய்வதம். தேவதைகளுக்கும்
அசுரர்களுக்கும் எல்லாருக்குமே சாமானிய பொதுவான தேவதையாக இருந்திருக்கவர் பெருமாள். அந்த பெருமாள் இடத்துல போய் அவசாரப்பட்டாக்கா யார் அவசாரப்படுறாளோ அவள்லாம் கோபர்களுக்கு எதிரி. சாது சனத்தை நிலையும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதியின் சோதி இருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் துள்ளாதார் ஓதி உணர்ந்தவர் முன்னா என் சவிப்பார் மனுஷரே. சாதுசனத்தை நிலையும் கஞ்சனை சாதிப்பதற்கு எம்பெருமானுக்கு எதிரி யாருன்னா சாது ஜனங்களை யாரெல்லாம் பழிக்கிறவர்களாக சாது ஜனங்களிடத்துல அபச்சாரப்படுறவர்களாக யாரெல்லாம் இருந்திருக்காளோ அவள்லாம் எம்பெருமானுக்கு எதிரி. ஆகையால கம்சன் சாது ஜனங்களை நிலையும்படியாக பண்ணார், வசுதேவர் முதலிய சாது ஜனங்களை. ஆகையால சாது சனத்தை நிலையும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதியின் சோதியுருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்திருக்கிற அதே திருமேனியோட கூட அப்ராகிருதமான திவ்யமங்கள விக்கிரகத்தோடு இங்கு பிறந்த வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் துள்ளாதார் அந்த வேத முதல்வனாக இருந்திருக்கிற எம்பெருமானு ஸ்தோத்திரம் பண்ணாதவாள்லாம் அவள்லாம் சொல்லச்சு அவள்லாம் என்ன அவளுக்கெல்லாம் ஒரு ஜென்மமானு எல்லாரும் அவளை ஹேயமா சொல்லுவான்னு சொல்லி ஆழ்வார் சொல்றார். சாதவோ ஹிருதயம் மக்கியம் சாதுனாம் ஹிருதயத்வகம், என்னுடைய சாதுனு சாதுக்கள் தான் என்னுடைய ஹிருதயமாக இருந்திருக்கேன், சாதுக்களுக்கு நான் ஹிருதயமாக நான் இருந்திருக்கேன்னு சொல்லி சொல்றார். செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் செற்றார் திரளழிய, அவர்களுடைய திரள் அவளுடைய கர்வத்தை தான் அழிப்பார தவிர அவளுடைய உயிரை மாய்க்க மாட்டாளாம். ஆகையால செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும், அவ இங்க வர வரைக்கும் காத்துருக்க மாட்டாளாம், அங்கேயே போய் அவர்களை அழிக்கவர்கள். மகாபலி சக்கரவர்த்தி வாமனாவதாரம் எடுத்தார். மகாபலி சக்கரவர்த்தி அவரை பொறுத்த வரைக்கும் பலி சக்கரவர்த்தி தன்னை காட்டிலும் எம்பெருமானுடைய விபூதியை போய் தன்னுடையதுன்னு நினைச்சுட்டான். அந்த தன்னுடையதுன்னு நினைச்சுட்டு இருக்கிறதுனால அந்த கர்வத்தை போக்கடிக்கிறதுக்காக தான் பெருமாள் வாமனாவதாரம் எடுத்திருந்தார். தன்னை இறப்பாளனாக ஆக்கி கொண்டு அவனுடைய மகாபலி சக்கரவர்த்தியினுடைய கர்வத்தை தான் போக்கடிச்சாரே தவிர கர்வ மகாபலியை அழிக்கல. அப்படிப்பட்டவர் அவர். செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் சென்று செரு செய்யும். அப்ப அந்த கோபர்கள்லாம் என்ன பண்ணுவான், குற்றமொன்றில்லாத கோபலருதம் பொற்கொடியே, அந்த கோபர்கள்லாம் இந்த க்ஷத்ரிய தர்மத்தை ஆசிரியிக்கிறார். அவளுக்கு ஏற்பட்ட தர்மம்ன்றது என்ன, வைச தர்மத்தை தான் அவள்லாம் அனுஷ்டிக்கணும். ஆனா அதை விட்டுட்டு சண்டை போடுறதுன்றது க்ஷத்ரிய தர்மமாச்ச, இந்த தர்மத்தை இவள்லாம் ஆசிரியிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். ஆபத் காலத்துல இவள்லாம் சண்டை போடணும்னு இந்த லோகத்தெல்லாம் நாடு பிடிச்சுக்கணும்ன்றதுக்காக சண்டை போடல, ஆபத்து வரைச்சே அந்த ஆபத்துக்கு ஒரு இது ஆபத்தை தவிர்த்து கொள்வதற்காக சண்டை போடுறா இவா. ஆகையால இவா பண்றதுல எந்த விதமான தப்பும் கிடையாது என்பதாக சொல்லுகின்றார். கோபர்கள் அவள்லாம் செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றமென்றில்லாத கோபர்கள், அவள்லாம் சர்வதா ஒரு விதமான தோஷமும் இல்லாதவர்களாக இருந்திருக்க. என்ன ஸ்ரீகிருஷ்ண கிருஷ்ணனுடைய பிரபாவத்தினால அவ எல்லாம் நிர்பராளா இருந்திருக்க, அவள்ல இருக்கிறது எந்த விதமான தப்பு காரியமும் பண்ண மாட்டான். இப்ப தப்பு காரியம்னா இந்த சண்டை போடச்சே தப்பு காரியம் என்ன, ஆயுதம் இல்லாதவாளை சண்டை போடுறது, புறமுதுகிட்டு போறவளோட சண்டை போடுறது, இப்படி எல்லாம் பண்றதுன்றது இருக்க இது ஒரு பெரிய தப்பு. அந்த மாதிரி இவா பண்ண மாட்டா. ஒன்னு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, செற்றார் செல்லழிய சென்று செரு செய்யும் குற்றமன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே அப்படின்னு சொல்லி சொல்றார். இவாள்லாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டா, கம்சன் வந்து இவா எல்லாரையும் சொல்லிட்டு இருக்கலாம், அதாவது பஸ்மத்தை தரிச்சிருக்கிற சிவன், நாலு முகத்தாலையும் வேதத்தையே சொல்லின்றிருக்கிற பிரம்மா, அப்சரசுக்களோட கூட இருந்திருக்கிற இந்திரன், இப்படி பெருமாள் தூங்கின்றிருக்கேர், பாம்பு மேல படுத்துருக்கேர், இப்படி இவா யாருமே நமக்கு சமம் கிடையாதுன்னு கம்சன் சொல்லிட்டு இருக்கானா. இது கம்சனை சொல்லின்றிருக்கச்சே இவன், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹேயமான ஒரு விஷயம், இந்த பஸ்மத்தை வெறும் சாம்பலை பூசிட்டு இருக்கான் சிவன்ட்டு அவரிடத்துல போய் ஹேயமான ஒரு விஷயம்,
பிரம்மாவனிடத்துல போய் அவனுக்கு என்ன பெரிய பராக்கிரமம்னா, பிராமணம் மாதிரி எப்ப பார்த்தாலும் வேதத்தையே சொல்லிட்டு உட்காந்துருக்கான், அவனுக்கு ஒன்றும் முடியாது அப்படின்னு பிரம்மாவனிடத்துல போய் சொல்றான். இந்திரனை சொல்லச்சு, இந்திரன் யாரு அப்சரசுகளோட எப்ப படம் விளையாடிட்டு இருக்கான், ஆகையில அவன் ஒரு பெரிய விஷயமானு சொல்றான். பெருமாளை சொல்லச்சே, அவன் தூங்கிட்டு இருக்கான் பாம்பு மேல படுத்துட்டு, அவன்லாம் போய் இவன் யாருமே தமக்கு சமமாக மாட்டான்னு கம்சன் நினைச்சிட்டு இருக்கான். அந்த கம்சனுடைய திரள் அழியும்படியாக இவர்கள்லாம் குற்றமொன்றில்லாத கோபர்கள், துளிக்கூட தோஷம் இல்லாத கோபர்களாக இருந்திருக்கான். இவள்லாம் எப்படி குற்றம் இல்லாதவர்னா, எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணவாள்லாம் அவ சர்வதா ஏவ ஆத்மானம் கோபயத்தின், அவ ஆயுதம் இல்லாதவாள் தாக்க மாட்டார்கள் அப்படிலாம் இருந்துருக்குவான். இவா தப்பே பண்ணா கூட பெருமாள் அதை தப்பா நினைக்க மாட்டார். அபிச்சேத் சுதுராச்சாரா பஜதே மாம் அனன்யபாக்கு சாதுரேவ சமந்தவியா என்பதாக சொல்றது. இத்தன்னாள் வரைக்கும் எத்தனையோ கெட்ட பழக்கங்களை உடையவனாக இருந்தவனாக இருந்தாலும் கூட, இப்ப கணக்கு எம்பெருமானை கணக்கு அடைந்து விட்டானால் சாதுரேவ சமந்தவியா, அவனை சாது என்றே எண்ண வேண்டும் என்பதாக சொல்கின்றார். பகவத அபச்சாரம், பாகவதா அபச்சாரம், அசஹ்யாபச்சாரம் இப்படிலாம் சொல்றது. இப்படிப்பட்ட அபச்சாரங்கள்லாம் நம்ம அபச்சாரங்கள்லாம் இல்லாதவர்களாக நாம இருக்கணும். அந்த திருவாயிறுபாடியில் இருந்துருக்கிற கோபர்கள்லாம் பகவதபச்சாரமோ பாகவதாபச்சாரமோ அசஹ்யாபச்சாரமோ இதெல்லாம் பண்ணாதவர்களாக இருந்துருக்கான் என்பதாக சொல்லுங்க. குற்றமொன்றில்லாத கோவலருதம் பொற்கொடியே, கோவலருதம் பொற்கொடியே. அந்த திருவாயிறுபாடியில இருந்துருக்கிற அத்தனை கோபர்களுக்கும் பொற்கொடி போன்றவர்களாக இருந்துருக்கவள் அப்படின்னா, பெருமாளை போலயே அவ பெருமாள் இடத்துல அகிலேய பிரத்யனைக கல்யாணிகதானஹா, எம்பெருமான இடத்துல கல்யாண குணங்கள் தான் இருக்கே தவிர எம்பெருமான இடத்துல ஒரு துளி கூட ஹேய குணங்களே இல்லை. அதே மாதிரியாக இவ்வாளிடத்துல எந்த விதமான ஒரு தோஷமும் இல்லாதவாக இருந்திருக்கார். அப்போ பெருமாள் எப்படியோ அப்படியே கோபர்களும் இருந்திருக்கா. கோவலருதம் பொற்கொடியே, அங்க உள்ள படுத்திருக்கவளுடைய சோபைய சொல்ற, சமுதாய சோபை, நீ பொற்கொடி மாதிரி அழகா இருந்திருக்கன்னு தூரேந்து பெருமாளை சேவிக்கிறோம். இந்த தூரேந்து பெருமாளை சேவிக்கச்சே அந்த ஏழ்றதே ஒரு கம்பீரமா இருந்துருக்கு. அந்த கம்பீரமா இருக்கிற சேவையை சேவிக்கச்சே அது பிரத்யங்கமா, அதாவது திருவதரம், திருமூக்கு, திருக்கண்கள், திரு கப்போலம் அப்படின்னு எல்லாம் ஒவ்வொரு அங்கமா சேவிக்கல, மொத்தமா பெருமாள் எழுறேர், மொத்தமா தாயார் எழுறேன்றதான் சேவிக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த சமுதாயமா சேவிக்கச்சேயே ஒரு அழகு இருக்கு பாருங்கோ, அந்த அழகு சமுதாய சோபைய சொல்ற பொற்கொடி என்பதாக சொல்லுகின்ற. திரௌபதிய பார்த்த உடனே அந்த திரௌபதிக்கு குளிப்பாட்டி ஓடுற ஸ்திரீக்கள்லாம், நாம்பெல்லாம் ஸ்திரீக்களாக பிறந்துட்டோமே, நாம்பெல்லாம் புருஷனாக இருந்தாக்கா இவளை எப்படி அனுபவிக்கலாம்னு அவள்லாம் நினைச்சாலாம். அதே பெருமாளை வரைச்சா என்ன பண்றா அப்படின்னா, பெருமாளை சேவிக்கிறவ மொத்த பேரும் அவருடைய சாட்சான் மன்மதனாக இருந்துருக்கிற அழகனாக இருந்துருக்கிறத பார்த்த உடனே ஆழ்வார்லாம் ஸ்திரீபாவத்தை நாயிக்கா பாவத்தை ஆசிரியிச்சு பெருமாளை அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டா. எம்பெருமானுடைய அழகு சமுதாய சோபை எப்படி இருந்துருக்கு, பிரத்யங்க சோபை எப்படி இருந்துருக்குன்னா, அந்த பிரத்யங்க சோபையைக்கு பார்த்தே அப்ஜபாத மரவிந்தலோச்சனம் பத்மபாணி தல மஞ்சன பிரபம் சுந்தரோரு புஜம் இந்திராபதிம் வந்திஷீய வரதம் வனாத்ரிகம். திருமாலிருந்து சோல அழகர சொல்ற. இந்த கூரத்தாழ்வான் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர்ல இருந்து போனவரான் அப்படின்னால எந்த ஊர்ல போய் பெருமாளை சேவிச்சாலும் அவர் தேவப்பெருமாளே அவரை சேவிக்கிறார், தேவப்பெருமாளாட்டுமே அவர் சேவிக்கிறாராம். அந்த சுந்தரபாகு இருக்கிறே அவர் தேவப்பெருமாளா இருந்துட்டு இருக்காராம். அப்ஜபாதமத அரவிந்தலோச்சனம், அவருடைய திருவடிகளை பார்த்தோம்னா தாமரபுஷ்பம் போல இருந்துட்டு இருக்கு, அவருடைய திருக்கண்களை பார்த்தோம்னா தாமரபுஷ்பம் போல இருந்துட்டு இருக்கு. பத்மபாணிதல மஞ்சன பிரபம், பாணிதலம் அவருடைய திருக்கைகள் தாமர புஷ்பமாக இருந்திருக்கு. சுந்தரோரு புஜம் இந்திராபதிம் வந்திஷீய வரதம் வனாத்ரிகம் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணிணையும் அரவிந்தம் கட்டுரைக்கில் தாமரை நின் கண்வாதம் கையொவ்வாம். இப்படி ஒவ்வொன்றாக இருந்திருக்கு எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய பிரத்யங்க சூக்ஷ்மத்தை அனுபவிக்கிறதுன்றது ஒன்று.
இந்த பத்மபாணி தலம்னு சொல்றதற்கு பாருங்கோ, அந்த பெருமாள் தேவ பெருமாளுக்கு பார்த்தோம்னா அவருடைய கையில கூட பத்மம் ஒன்னு இருந்துருக்கு, குட்டியா இருந்துருக்கு. சூக்ஷ்மமா சேவிச்சோம்னாக்கா பாணி தலத்திலே பத்மத்தை உடையவன்னும் ஒரு அர்த்தம் சொல்லலாம். பத்மம் போன்ற இருந்திருக்கிற தாமரைப்பூ போன்ற திருக்கைகளை உடையவன்னும் ஒரு அர்த்தம் சொல்லலாம். அது ரெண்டு அர்த்தமும் அந்த தேவ பெருமாளுக்கு ஏத்து வருவோம் கையில வச்சுருக்கேன். நீலமேக நிபம் அஞ்சன புஞ்ச சியாம குந்தனம் அனந்த சயந்த்வாம் அப்ஜபாணி பதம் அம்புஜ நேத்திரம் நேத்திர சாத் குரு கரீஷ சதாமே. அந்த தேவ பெருமாள் அனுபவிக்கிறார் கோரத்தாழ்வார். நீலமேக நிபம் அஞ்சன புஞ்ச சியாம குந்தளம் அனந்த சயந்த்வாம். எம்பெருமானுடைய திருமேனி நீலமேக சியாமலனாக எழுந்தொள்ளிருக்கார். நீலமேக நிபம் அஞ்சன புஞ்ச சியாம குந்தள மனந்த சயந்தான், அந்த மெய் மாதிரி கண்ணங்கரையில்னு இருக்கான் எம்பெருமானுடைய குழல்கள்லாம். அப்பேற்பட்ட எம்பெருமான் அனந்த சயம் அனந்தன் அனந்தன் மேல படுத்துட்டு இருக்காருனு ஒண்ணு, அனந்தன் எம்பெருமானுடைய திருக்கைகளை படுத்துட்டு இருக்கார். தேவ பெருமானுடைய திருக்கைகள்ல போய் சேவிச்சோம்னாக்கா மூலவர் திருக்கைகள்ல பார்த்தோம்னா அதுல அனந்தன் எழுதியிருக்கு, அங்க ஆதிசேஷன் எழுதியிருக்கு. அப்பேற்பட்ட எம்பெருமானை நேத்திர சாத்குரு கரீச சதாமி எப்பவும் இருக்கும்படியாக எப்பவும் சேவிக்கும்படியான பாக்கியத்தை எனக்கு கொடுப்பாயாக என்பதாக கூறத்தாழ்வான் பிரார்த்தனை பண்றார். அந்த மாதிரியான ஒரு சமுதாய சோபையும் பிரத்யங்க சோபையும் உடையவளாக இருந்திருக்கிற இவளை பார்த்து எழுப்புறாளாம். கோவலர்தம் பொற்கொடியே என்பதாக சொல்லுகின்றார். அந்த கோவலர்தம் பொற்கொடி, குற்றமொன்றில்லாத கோவலரசம் பொற்கொடி, சீதா பிராட்டி மாதிரி. ஜனகர் ராமருக்கு சீதா பிராட்டிய கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். அந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்ன ஜனகர் சொல்ற வார்த்தை, ஜனகானாம் குலே கீர்த்திம் ஆஹரிஷ்யதி மே சுதா சீதா பர்த்தாரம் ஆசாத்ய ராமம் தசரதாத்மஜம். தசரதருடைய குமாரராக சக்கரவர்த்தி திருமகனாக இருந்திருக்கிற ராமனை கணவனாக அடைந்து சீதா பிராட்டி ஜனகானாம் குலே கீர்த்திம் ஆகரிஷதி, என்னுடைய பெண்ணாக இருந்திருக்கிற சீதா பிராட்டி மைதில தேசத்துக்கே ஜனகருடைய வம்சத்துக்கே ஒரு மிகச்சிறந்த பெருமையை ஏற்படுத்த போகிறாள் என்று சொல்லுகின்றார். அதே மாதிரி கோவலர்தம் பொற்கொடி, அந்த நான்கு குற்றம் ஒன்றில்லாத கோவலர்களுடைய குலத்துக்கே பொற்கொடி போன்றவளாக இருந்திருக்காள், அப்படிப்பட்ட ஒன்னை நான் எழுப்புறேன் என்று சொல்லுகிறார். கோவலருதம் பொற்கொடியே, இதுக்கும் பாப்போம். இத கொடியாக ஆக்கிட்டா, கொடியாக ஆக்கினாள்னாக்க கொடி தனியா படராது, அது கொழுக்கும்புலதான் படருமே தவிர. அப்ப கொழுக்கும்பாக இருக்க வேண்டியது கண்ணன்தான். ஆவிக்கோரு பற்று கொம்பு நின்னலால் அருகின் நிலேன் யான், ஆவிக்கோரு பற்று கொம்பு, என்னுடைய ஆவி இங்கேயும் அங்கேயுமா கொடி போல அலையிறது, அதுக்கு பற்று கொம்பாக இருந்திருக்கிறது. நின்னலால் அருகின்றிலேன் யான், எம்பெருமான் தவிர வேற யாரும் பற்று கொம்பாக ஆக முடியாதுன்னு நான் சொல்றேன். ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார். அந்த மாதிரி நீ கொடி போன்ற இருந்திருக்கிற உனக்கு ஒரு பற்றுக்கொம்பாக கண்ணன் இருக்கான். அந்த கண்ணனோட கூட சம்ஸ்லேஷத்துக்காக நான் எழுப்புறேன், ஏந்திரமான்றதுக்காக சொல்ற. கோவலருதம் பொற்கொடியே பொற்றரவல் குல் புனமையிலே போதராய், புற்றரவு அல்குல் அவளுடைய இடையினுடைய முன்பாகம் புற்றிலே இருக்கக்கூடிய பாம்பு போன்றதாக இருந்திருக்கு என்று சொல்லுகின்றார். அவள் இந்த பாம்புக்கு எதிரியாக இருந்திருக்கிறது என்னது தெரியுமோ, மயில். அந்த மயில் போல இருந்திருக்கிறதுதான் இவளுடைய அலக்க சோபை, குழல் அழகு. புனமயிலே போதராய், இங்க முதல்ல பொற்கொடின்னு சொல்லச்சே சமுதாய சோபையை சொல்லிட்ட, இப்ப பிரத்யங்க அவயவ சோபையை சொல்ற. புனமயிலே போதராய், புனமயில் போல அப்படின்னா காட்டுல இருந்திருக்கிற மயில் போல இருந்திருக்கா அப்படின்னா. ராமர் பம்பாசரசல அங்க இருந்திருக்காராம். அங்க இருக்கிற ஒரு மயில் அது ஆடுறத சொல்ற. அந்த மயில் ஆடச்சு என்ன பண்றதுன்னா, ஆண்மயில் எப்படி ஆடுறதோ அதே மாதிரி பெண்மயிலும் ஆடுறதுக்கு பிரயத்னம் பண்றதான். ஆனா ஆண்மயில் மாதிரி பெண்மயிலால ஆட முடியாது. ஆண்மயிலுக்கு தான் அந்த ஆடுறதுன்ற தொகையை விரிச்சு ஆடுறதுன்றது அதுக்குதான் உண்டு.
ஆனா இது பிரயத்னப்படுறது பாரு, இது எப்படி இருக்கு பாருன்னு அந்த ஒரு இயற்கை ஒரு சூழ்நிலைய அப்படியே ரசிக்கிறார் வால்மீகி. சுவாமி தேசிகனும் சொல்றார், கிருதிமுக்தசி கண்ட மண்டனா லிகித கே நமமைட சில்பினா மதனா துற வல்லவங்குன வல்லவங்கன வதனம் போஜ திவாகரோ யுவா. இது ஹிருதிமுக்த சிகண்ட மண்டனஹா லிகித கேன மமகிட சில்பினா என்பதாக சொல்லுகின்ற கண்ணன் மேல, அதாவது மயில் தொகையோடு இருந்துருக்கிற கண்ணனை இவாளுடைய ஹிருதயத்தில் அப்படியே எழுதி வச்சுட்டாளாம். இப்போ அந்த மயில் தொகையோடு இருந்துருக்கிற கண்ணனை தான் இந்த திருவாயர்பாடியில் இருந்திருக்கிற கோபியர்கள் எல்லாரும் விரும்புறான்றத சுவாமி தேசிகன் சொல்றார். அவர் யுவாவாக இருந்துருக்கார், வதனாம்போஜ திவாகரோ யுவா என்பதாக. புனமையிலே போதராய் நீ புறப்பட்டு வாமா, ஏந்து வரணும் அப்படின்னு சொல்றாளாம். இது கூட்ட உடனே அவ சொல்றாளாம், மீதி பேர்லாம் வந்துட்டாளா, என்ன சமாச்சாரம் என்ன அப்படின்னு கேட்கிறாளாம். மீதி பேர்லாம் வந்தாச்சான்னு கேட்ட உடனே எல்லாம்னா, ஆஹா எல்லாரும் வந்தாச்சு, அப்படியா சொல்ற அப்படின்னா, சுற்றத்து தொழிமார் எல்லாரும் வந்து, சுற்றத்து தொழிமார் எல்லாரும் வந்து, தொழிமார் எல்லாரும் வந்து விட்டாள். எங்க இருந்திருக்கா, நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேருபாட, உங்காத்து மித்தத்திலேயே வந்திருக்கா மொத்த பேரும். நின் முற்றம் புகுந்து எங்கேயோ வந்திருக்கா, வெறும் முற்றம் புகுந்துன்னு சொன்னாக்கா அது வேற விஷயம். நின் முற்றம் புகுந்து உங்காத்து முற்றத்திலேயே வந்திருக்கா, ஆகையால நீங்க நீ ஏந்திருமா அப்படின்னு சொல்லி சொல்றாளா. அந்த முற்றம்ன்றது இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஒரு அதுக்குன்னு ஒரு பெருமை ரொம்ப அதிகமா இருந்து, தூணிலா முற்றத்தே போந்து விளையாட வானிலா அம்புலி சந்திரா வாவின்று நேரிலர் நின்புகழா நின்ற ஆயரசம் கோனிலா வா கொட்டாய் சப்பாணி குடந்தை கிடந்தானே சப்பாணி. அது ஆழ்வார் அனுபவிக்கச்சே இது பெரியாழ்வார் அனுபவிக்கிறது. பூனிலா முற்றத்தே போந்து விளையாட வானிலா அம்புலி சந்திரா வா வென்று, நான்லாம் இந்த மித்தத்துல இருந்து நான் விளையாடணும், இதுக்காக நீ வா அம்புலி வான்னு கூப்பிடுறேராம் பெருமாள். ஆகையால கண்ணன் கூப்பிடுறான், நீ வான்னு மீதி பேரும் கூப்பிடுறாளாம். அந்த நின் முற்றத்து கண்ணனுக்கு ரொம்பவும் பிரீத்திகரமாக இருந்திருக்கிற முற்றம் இருக்க, அந்த முற்றத்திலேயே எல்லாரும் வந்துட்டா, நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட, முற்றம் புகுந்ததோடு மாத்திரமல்ல முகில் வண்ணன் பெயர் பாடுகின்றார், எம்பெருமானுடைய திருநாமத்தை பெயர் பாடுகிறார்கள். அவர் காங்கித வருஷியாக இருந்திருக்கார். முகில் வண்ணன் சொன்னதுக்கு காரணம் என்ன, ரெண்டு விஷயம் இருக்கு. பார்ப்பதற்கும் அழகாக இருந்திருக்கிறது முகில், எப்ப மழை பெய்ய போறது மழை பெய்ய போறதுன்னு அப்படியே மேகம் மொத்தம் கவ்விண்டு இருந்துன்னு வச்சுக்கோங்கோ, அந்த மேகத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி அந்த அழகு அப்படியே நிலைக்கு அது வச்சுட்டு இருக்காது, அது மொத்தம் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக எவ்வளவு ஜலம் இருக்கோ அவ்வளவு ஜலத்தையும் கொட்டிட்டு தான் ஓயும். அந்த மாதிரி பெருமாளும் என்ன பண்ணுவேர்னா, யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு கேட்கிறாளோ கேட்கறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் அவர் வாய்மூண்டு இருப்பார். ஆகையால அவருடைய ஔதாரியத்தையும் அழகையும் சேர்த்து சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிறது அந்த முகில்வண்ணன்னு சப்தம். அப்போ உன்னுடைய அழகுக்கு சமமான அழகை உடையவன், உன்னுடைய கொடை வள்ளத்தனத்துக்கு ஏற்பட்ட வள்ளன்மைக்கு ஏற்பட அவனும் வள்ளன்மை உடையவனாக இருந்திருக்கான், உன்னுடைய ஆபிஜாத்தியத்துக்கு ஏற்பட்ட ஆபிஜாத்தியத்தை உடையவனாக இருக்கான், ஒத்த ஆபிஜாத்தியத்தை உடையவனாக இருந்திருக்கான். அப்ப ஏற்பட்ட எம்பெருமானுடைய திருநாமத்தை உங்காத்து முற்றத்துல வந்து எல்லாரும் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பெயர் பாட எல்லாரும் பெயர் பாடின்றிருக்கா, எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லின்றிருக்கா அப்படின்றாளாம். அப்படி திருநாமத்தை சொல்லின்றிருக்கான்னு சொன்ன உடனே ஒரு அசைவு ஏற்படுறதுதான் அவளுடைய உடம்புல. அந்த உடம்புல பார்த்ததுக்கு இவ உள்ளே இந்த உள்ள இருக்கிறவாளுக்கு அது தெரியாது, வெளியில இருக்கிறவாளுக்கு அது தெரியாது. இருந்தா கூட அவ ஒரு அசைவு கூட இல்லாத இருந்துருக்கான்னு நினைச்சுண்டு, சிற்றாதே பேசாதே, உணர்ந்ததற்கு இவா எழுப்புறா, எழுப்புறத தானும் கேட்டோம் அப்படின்றதுக்கு அடையாளமாக ஒரு அசைவையோ அல்லது ஒரு பேச்சோ, இதோ வந்துட்டா நீங்க இருங்கோ அந்த மாதிரி ஏதானா ஒரு பேச்சோ
இது ரெண்டையும் காண்பிக்காமல் சிற்றாதே பேசாதே என்று இவ ஒன்னும் காண்பிக்காது இருக்கேன்னா, யாரு சொன்னா அப்படி தோ பாரு இங்கதான் வந்துட்டு இருக்கா இவ பரண்டு இவள் பார்த்து பேசணும் தான் இருந்துட்டு இருக்கா அப்படின்னா, செல்வ பெண்டாட்டி நீ, நீ செல்வ பெண்டாட்டி, நீ பெரிய செல்வத்தை உடையவள், இவளிடத்துல என்ன பெரிய செல்வம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா, கிருஷ்ணானுபவ ரூபமான செல்வம் இருந்துட்டு இருக்கு. அந்த கிருஷ்ணனையே எப்ப பார்த்தாலும் நினைச்சுட்டு இருக்கிறது. அந்த காட்டுல இன்னொரு செல்வம் போகணும்னா வேற எந்த செல்வமும் வேண்டாம். நீ உன்னோடு கிருஷ்ணன் இருந்துட்டு இருக்கிறது இருக்கு பாரு, அந்த ஐஸ்வர்யத்தை உடையவளாக எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணானுசந்தானம் பண்றதாக இருந்துட்டு இருக்கிற ஒரு ஐஸ்வர்யம். இப்படி கிருஷ்ணானுசந்தானம் பண்றதுனால இவள் இவளுடைய உடல் பூரித்து போயிடுதான். ஆகையால அப்படி இருந்துட்டு இருக்கிற நீ எற்று கூறங்கும் பொருளேலோரெம்பாவாய், இங்க கூப்பிடுறவள்லாம் பாகவத்தாள், வேற எதுக்கானா கூப்பிடுறாளன்னா கிருஷ்ணானுபவத்துக்கு தான் கூப்பிடுறா. இப்படி கிருஷ்ணானுபவத்துக்காக கூப்பிடச்சே இவாளை விட்டுட்டு நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கா மாதிரி காண்பிச்சுட்டு இருக்கையே, இதனால என்ன லாபம், நீ என்னத்துக்காக இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கேன்னு தெரியலையே என்பதாக சொல்லுகின்றாராம் இந்த பாசுரத்துல. எற்று குரங்கும் பொருளேலோ ரெம்பாவாய், இந்த பாசுரத்துல முழுக்க முழுக்க கிருஷ்ணனை சொல்லச்சே இந்த கரவை கணங்களாக சொல்ற சுவாமி தேசிகனுக்கு எப்பவுமே ஆச்சாரியால சொல்லச்சே பசுக்களாக சொல்றது. ஆச்சாரியெல்லாம் கறக்கும் கருத்துடை தேசிகர் கன்றென நம்மை எண்ணி சுரக்கும் சுரபிகள் போல சொல்கின்றனர் சொல்லமுதே. எப்படி மாடு தன்னுடைய கண்ணுக்குட்டிய கண்ணை நினைச்சு பாலை சொரியறதோ அந்த மாதிரி ஆச்சாரியாள்லாம் தன்னுடைய கண்ணுகள் மாதிரி நினைச்சு நமக்கு பால் சொரிகிறார்கள், பால் ஸ்தானத்துல தன்னுடைய வாக் அமிர்தத்தை வர்ஷிக்கிறார்கள் என்பதாக சொல்லுகின்றார். அந்த கறக்கிறதுன்றது இருக்க பாருங்கோ, பகுபிய ஸ்ரோதவியம் பகுதா ஸ்ரோதவியம்னு சொல்லிருக்கு, பல கணங்கள் பறந்துன்னு ஒத்தரிடத்துல மாத்திரம் தெரிஞ்சுக்கிறது இல்லை, அநேகமா எல்லாரிடத்துலயும் தெரியறது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதெல்லாம் வந்து இது இன்னும் சில விஷயங்கள் எல்லாமும் இதுல இருந்துட்டு இருக்கு. வேதத்துக்கு எதிரியாக இருந்துட்டு இருக்கவாடெல்லாம் அவள்லாம் அழிக்க பண்றது, செற்றார் திரளழிய சென்று சிறு செய்யும்னு சொல்றது, அந்த பொற்கொடி பரமைகாந்தியாக இருந்துட்டு இருக்கிறவா, இப்படிப்பட்டவர்களாக இருந்துட்டு இருக்கிறவாள் ஆச்சாரியால் ஸ்தானத்துல இருக்கின்ற இருக்கவாள் இந்த பாசுரத்துல எழுப்புறதாகவும் சொல்லப்படுகிறது. ஆகையால இந்த பாசுரத்துக்கு ஒரு ஏற்றம் ஆச்சாரியால சொல்லுவதாக என்பதாக சொல்லுகின்றார். கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோபலரு தம்பொற்கொடியே உன் புற்றரவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேறுபாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்று குரங்கும் பொருளேலோரெம்பாவாய் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேண மகி மகிஷா கோபிராமணேபியா சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.